na 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 na. வாங்க மேடம், என்ன ரொம்ப நாளா கடை பக்கமே ஆள காணோம்? ஊருக்கு போயிருந்தேங்க, அதான் வர முடியல. ஓ, ஏதாவது வாங்குறீங்களா? ஒரு டசன் வாழைப்பழம். சரி சரி, அப்புறம் ஆப்பிள் கொடுக்கட்டுமா? இல்ல வேண்டாம், எனக்கு ஆப்பிள் வேண்டாம். நான் இன்னில இருந்து ஆப்பிள் வாங்க போறது இல்ல. நேத்திக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல ஆப்பிள் மேல பிளாஸ்டிக் வாக்ஸ் பூச்சி இருக்கறத தெளிவா காட்டுனாங்க. அட மேடம், அப்படி இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரியான தேவையற்ற வாட்ஸ்அப் வீடியோஸ்களை பார்த்துட்டு நீங்களும் நம்பியிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? ஆப்பிள் மேல வாக்ஸ் பூச்சி பூசறத தெளிவா காட்டுனாங்களே. அட என்ன மேடம், நீங்களும் இந்த வீடியோஸ்களை உண்மைன்னு நம்பியிருக்கீங்க. வாக்ஸ் பூச்சி இருக்கு, ஆனா நல்லா ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஆப்பிள் மரத்துல இருக்கும் போதே அதன் மேல இயற்கையான வாக்ஸ் பூச்சி இருக்கு. ஓ ஆமா, அந்த வாக்ஸ் பூச்சி நேச்சர்ல இருந்து வருது. அது ஆப்பிள ஃப்ரெஷ்ஷா வைக்குது, கெடாம பாத்துக்குது. நல்ல குவாலிட்டி இம்போர்ட்டட் ஆப்பிள்ஸ், அதாவது வாஷிங்டன் ஆப்பிள்ஸ ஷிப்பிங்க்கு முன்னாடி சரியான விதத்துல கழுவுறாங்க. ஓ, இதனால வயலோட மண்ணு தூசி எல்லாம் போயிடுது. இதன் காரணமா இதன் மேல இருக்கக்கூடிய இயற்கையான வாக்ஸ் பூச்சி போயிடுது. அப்படியா? இந்த இயற்கையான வாக்ஸ் குறைபாட்டை போக்குறதுக்காக உண்ணக்கூடிய வாக்ஸ் இதுல தடவப்பட்டிருக்கு. இது ஆப்பிள ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கு, கேடாம பாத்துக்குது. நிஜமாவா? அப்புறம் உண்ணக்கூடிய வாக்ஸ் இந்த ஆப்பிள்கள் மட்டும் இல்ல, பல சாப்பிடக்கூடிய பொருட்கள் மீதும் பூசப்பட்டிருக்கு, அதாவது சாக்லேட்ஸ், கேப்சூல்ஸ் இந்த மாதிரி எல்லாம். ஆனா இந்த வாக்ஸால உடம்புக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படாதே? அட இல்ல மேடம், இந்த நேச்சுரல் வாக்ஸால உடம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. வாஷிங்டன் ஆப்பிள்ஸ் மேல பூசப்பட்டிருக்க கூடிய பூச்சை இந்தியா அப்புறம் அமெரிக்கா ரெண்டு நாடுகளும் அங்கீகரிச்சிருக்காங்க. அமெரிக்க அரசாங்கமா? ஆமா. ஒருவேளை வாக்ஸ் இல்லைன்னா மார்க்கெட்ல நல்ல குவாலிட்டி இம்போர்ட்டட் ஆப்பிள் கிடைக்காது. என்கிட்ட வந்து சேர்றதுக்குள்ள எல்லா ஆப்பிளும் அழுகி போயிடும். என்ன சொல்றீங்க? நெசந்தான், இந்த வாக்ஸ் மட்டும் இல்லனா உங்களை போன்ற கஸ்டமர்களுக்கு என்னால சிறந்த குவாலிட்டியான நல்ல ஆப்பிள கொடுக்க முடியாது. அப்ப சரி, 2 கிலோ ஆப்பிள போட்டுருங்க. கொடுக்குறேன் மேடம், இந்தாங்க 2 கிலோ வாஷிங்டன் ஆப்பிள், பெஸ்ட் குவாலிட்டி ஆப்பிள். நீங்க சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. அதாவது பெஸ்ட் குவாலிட்டி ஆப்பிள், அதோட ருசி அப்புறம் போஷாக்கு ரெண்டுலயும் ரொம்ப பிரமாதம். சரியா சொன்னீங்க. நீங்க சாப்பிட்டு மட்டும் பாருங்க, என்ன டேஸ்ட நீங்க உணர்றீங்கன்னு பாருங்க. குழந்தைங்க வரைக்கும் இதை விரும்புவாங்க. அப்புறம் நீங்க கேட்ட வாழைப்பழம் 1 டஜன். கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நல்ல ஆப்பிள் வாங்கி சாப்பிடுங்க.